டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது பிஇஓ, அதனுடைய மாடல் க்வெஸ்சன் பேப்பர் தான். ஸோ இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இருக்கிற க்வெஸ்சன் பேப்பர் பார்த்துருவோம். அதே போல் நம்மக்கிட்ட ஸ்டெடி மெட்டீரியல்ஸ், பிஇஓக்கான ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேளுங்க. இது வந்து பெய்டு மெட்டீரியல்ஸ் தான், ஸோ பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்துட்டு நம்ம மாடல் க்வெஸ்சன் பேப்பர், இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இருந்த கேள்விகள் பார்த்துடலாம். உயிரின வாழ்க்கை சூழலுக்கான படிப்பில் எந்த பிரிவு தனிப்பட்ட உயிர் வாழின் வரலாற்று மற்றும் நடத்தையை அதன் சுற்றுச்சூழலுக்கு இணைந்து கூறுவதை டேஸ் என்று அழைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆட்டோகாலஜி அப்படின்றது தான் இதற்கான ஆன்சர். ஆள் உயிரின வாழ்க்கை சூழல் பி ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து 1970 நிலநடுக்க பதிவேட்டு படிப்பில் விலங்குகளின் நடத்தையின் மூலம் வருமுன் கூறுதலை அறிந்த நாடு எதுனா சைனா அப்படின்றது தான் இதற்கான விடை. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை வேற, மக்கள் தொகை அடர்த்தி வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிங்க. மக்கள் தொகை அடர்த்தி வந்து அருணாச்சல பிரதேசம். வர்கீஸ் குரியன் என்பவர் இந்தியாவில் டேஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்மை புரட்சி அப்படின்றத, வெண்மை புரட்சியோட தந்தை தான் வர்கீஸ் குரியன் அப்படின்றவர். சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் அமைச்சகத்தின் கீழ் இந்திய காடுகள் ஆராய்ச்சி மற்றும் கல்வி சபை உருவாக்கப்பட்ட வருடம் 1987 தான் உருவாக்கியிருப்பாங்க. கருப்பு தாது என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா, மேக்னடைட்டு தான் கருப்பு தாது அப்படின்னு அழைக்கப்படுற தனிமம். இந்தியாவின் வெப்ப வானிலை காலம் டேஸ் மாதங்களுக்கு இடையில் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் முதல் மே மாதம் வரை, ஸோ மார்ச் மே அப்படின்றது தான் வெப்பநிலை காலம். பருவகாற்று உருவாதற்கு வேகம் சார்ந்த பொது கருத்தினை பற்றி முன்வைத்தவர் ஃபான் அப்படின்றவர் தான், சி ஆப்ஷன். அடுத்து 25 குவெஸ்சன், 0° அட்சரேகையில் டேஸ் மணி நேரம் நீண்ட பகல் அல்லது நீண்ட இரவாக இருக்கும். அதாவது 0° அட்சரேகை அப்படின்னாலே 12 மணி நேரம் தான். ஸோ அதற்கு மேலே வந்து நமக்கு பகல் அல்லது இரவு வந்து நீடிக்காது.